நான் ரொம்ப திரும்பிட்டு பாருண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா கண்ணில காசப்பா உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். முதல்ல நான் இந்த படத்துக்கு ஆணி வேர் போட்ட மை ஃப்ரெண்ட் கல்யாணகுமாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு ஆணி வேர் போட்டது. மற்றது இந்த படத்தை வெளியில் கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ண ஐங்கரன் கர்ணாண்ணா இசிய அவருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு படக்குழுவினர் ஓல் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவராக சொல்ல போனால் போகும் எல்லாருக்கும் நன்றி. மீடியா மெம்பர்ஸ் உங்களை நம்பித்தான் வந்திருக்கோம். நிகழ்ச்சி படத்தின் பேர் வந்து கண்ணில் காசை காட்டப்பா. ஜாலியாக பண்ணியிருக்கோம். கண்ணில் காசை காட்டப்பா வந்து இப்போ கரண்ட் கிளைமேட் இப்போ என்ன இந்தியாவில் நடக்குதோ அது சம்மந்தமாக படம் எங்களோட டைமுக்கு அதுவும் கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. 100% கருப்பு பணத்தை மையப்படுத்தி எடுத்த படம். ஆனால் ஃபுல்லான் காமெடி. யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தேன்டா ஃபுல் டீம் அட்டான். ஐ மீன் ஒவ்வொருத்தராக தனியாக சொல்லி ரெண்டா எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான், கல்யாணகுமார், அரவிந்த், மேஜர் கௌதம், வி ஓல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது சும்மா கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த நிமிஷம் இது கிளிக் ஆச்சு. இஸ் ஆன் சம்திங் ஏதோ பண்ணலாமண்டு அப்படியே வந்த ஒரு டீமை சேர்த்தோம். எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எனக்கும் ஒரு ரோல் தந்து நடிக்க விட்டுருக்குறாங்க. 2 டீச்சர்ஸ்மே அரங்கேற்றுறாங்க. ஷூட்டிங்கில் என்ன இங்கே இப்படி ஓட சொன்னால் எல்லோரும் இப்படி ஓட சொன்னால் நான் இப்படி ஓடுவேன். அவங்க ரெண்டு பேரும் தான் எடுத்து பிடிச்சி இங்கே வா பின்னால் எப்படி நில்லு நடிக்க பழக்கியிருக்கிறாங்க. நல்லா வந்திருக்கு. என்னை பொறுத்த அளவில் படம் புல் அரிக்குது பார்த்து முடிகிற அளவில். எல்லோரும் அதை தான் ஃபீல். ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் த சேம். மீடியா மெம்பர்ஸ் வந்து இதை சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வந்திருக்கும் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. அது பார்த்து முருகன் தேங்க்யூ ஃபார் ஆர்கனைசிங் திஸ். டு ஐ ஒர்க் வெரி ஹார்ட் டே அண்ட் நைட். ஐ வாண்ட் தேங்க் எவ்ரி ஒன் பட் ஐ மீன் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். கண்ணில் காசை காட்டப்பா இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் பேங்க் ஆஃபீஸர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வாசகம். அதே டைட்டிலாக வச்சுருக்கோம். என்னுடைய மைத்துனன் கௌதம் கூப்பிட்டா ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வாடான்னு ஆஃபீஸ்க்கு போனேன். இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், நீ ஒரு கேரக்டர் பண்ணேன். போன உடனே செல்லு ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா கேரக்டர் கேட்கும்போது யாராவது ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. செல்ல ஆஃப் பண்ணீங்க, செல்ல ஆஃப் பண்ணேன். இல்லைப்பா நீ கேரக்டர் சொல்லு, என்ன கேரக்டர் அப்படின்னா. உங்கள் கேரக்டர் தானே லூசு அப்படின்னா. சரி சொல்லுப்பா என்ன கேரக்டர் சொல்லு. அதான் சொன்னேன்ல லூசுன்னு அப்புறம் என்ன அப்படின்னா. ஸோ இதில் வந்து ஒரு லூஸு கேரக்டர், ஹீரோவோட தாத்தா. தாத்தா வந்து ரொம்ப வெகுளித்தனமாக ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பார். பேரன் வந்து அரவிந்த் ஆகாஷ், நல்ல புத்திசாலித்தனமாக நல்லா அந்த மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஷூட்டிங் போன மாதிரி இல்லை, பிக்னிக் போன மாதிரி இருந்தது மலேசியாவில். ஏன்னாக்கா எல்லாருமே நண்பர்கள். முக்கியமாக சொல்லணும் அதில் தேங்க்ஸ் அப்படின்னாக்கா வந்து என்னுடைய நண்பன் கௌதம், விச்சு, அரவிந்த் ஆகாஷ், ஒவ்வொருத்தரையும் சொல்லணும். எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஜாலியாக ரொம்ப சிரித்து விளையாடி அந்த மாதிரியாக பண்ண படம். வெறும் ஜாலியாக விளையாடிட்டு என்னமோ அப்படின்ட்டு வரல. நல்லபடியாக கதையோடு நல்ல காமெடியோடு முக்கியமாக இதில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா இதனுடைய வசனம் எழுதிய ராதாகிருஷ்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னாக்கா நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து ஆனோம்னா எப்படி வச்சுக்கலாம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து
எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்து கௌதம் எடுத்திருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், வெற்றி பெற வைப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் எல்லார்ட்டையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கண்ணில் காசை காட்டப்பா டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதில் வந்து இது உண்மையிலே வந்து இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமான படமாக இருக்கும். ஏன்னா வந்து அரவிந்த் ஆகாஷ் வந்து ஒரு பயங்கர புத்திசாலியாக காட்டிருக்கிறேன்னு இருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த படத்தில் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் எங்கள் மாஸ்டர் கல்யாண் மாஸ்டரு. அவருக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்குள்ள இன்னும் பயங்கரமான நடித்திறமை இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்க. கௌதம் சார், நல்ல யூமென் சார், கங்க்ராட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்ன ஒரே ஒருத்தர்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நடிகர் படத்தில் பிரேம்ஜி தான் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. இந்த படத்தில் பிரேம்ஜி இல்லை. ஸோ அந்த ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான். அடுத்த படத்தில் இந்த ப்ரொடக்ஷன் சேமா நம்ம பேசிக்கலாம். ஸோ அதனால் எல்லாருக்கும் இந்த வாழ்த்து சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. கண்ணில் காசை காட்டப்பா கண்டிப்பாக இந்த படம் தயாரிப்பாளருக்கு கண்ணில் காசை காட்டும் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த கண்ணில் காசை காட்டப்பா அப்படிங்கிற ஒரு ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்து கௌதம் ஒரு முறை என்னை அவருடைய அலுவலகத்துக்கு அழைத்து அதை போட்டு காட்டினார். சும்மா ஒரே ஒரு சின்ன சாம்பிள் தான் போட்டு காட்டினார். பிரமாதமாக இருந்தது. அப்படின்னு நான் சொல்லிட்டேன், இது மிகப்பெரிய வெற்றி அடைய நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். கௌதமை வந்து எனக்கு வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு மதுமதிங்கிற ஒரு தொடரில் அவர் கதாநாயகன், அதில் நான் ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ணேன். அப்போ எப்படி பழகினாரோ அதே பழக்கம் தான் இன்னை வரைக்கும், எந்த மாற்றமும் இல்லை. அவர்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது எனக்கு ஆச்சரியம். அவர் டைரக்ஷன் அப்படிங்கும்போது நான் வந்து எனக்கு அது புரியவே இல்லை. என்ன திடீர்னு பேசிக்கிட்டே இருப்பார். என் கூட நானும் பிச்சு எல்லாரும் அவர் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போவோம், உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். அப்படியே அவர் எங்ககிட்ட பேசிட்டு அதுக்கு அவர் பட்டம் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவரை வந்து ஒரு நடன மாஸ்டராக பார்த்தாச்சு, ஒரு நடிகனாக பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் மிகப்பெரிய இயக்குனராக நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு கை தட்டலாம் கண்டிப்பாக. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞருடைய பிள்ளை அவர். மக்கள் திலகம், நடிகர் திலகம்ட்டெல்லாம் சவால் விட்டு நடித்த மேஜர் சுந்தரராஜனுடைய பையன் அவர். ஆனால் என்றைக்குமே வந்து அவர் வந்து அந்த படம் டைரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு கூட அவருடைய கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. அதே எளிமை, அதே இனிமை, அதே பண்பு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனர் நம்மளுடைய தமிழ் திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்காருன்னா நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அவருடைய என்னுடைய 20 ஆண்டுகால பழக்கத்தினுடைய நட்பை நான் நினைத்து பார்க்குறேன். அதற்கு எங்கள் அருகில் இருக்கிற வெற்றியை நான் நினைத்து பார்க்குறேன். இந்த படம் உண்மையிலே சொல்கிறேன், மக்கள் நினைக்கால் நிச்சயமாக கௌதம் எடுத்த படத்துக்கு கண்ணில் காசை காட்டும். நிச்சயமாக இந்த படம் கண்ணில் காசு கண்ணில் மட்டும் காட்டப்போறதில்லை, கை நிறைய காட்டப்போகுது. கண்ணில் மட்டும் காசை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், கையில் வரணும் இல்லை. கை நிறையா கிடைக்கிறதுடைய சூழ்நிலை வரும். அவரை பற்றி நான் சொல்லிகிட்டே போகலாம். நான் நிறைய மேடையில் ஜாமாவெல்லாம் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம 6 மணிக்கு அவர் நினச்சேன். இன்றைக்கி எங்களுடைய சின்ன தடவை ஷூட்டிங் இருந்ததால் எப்படியும் கௌதமுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துருந்தேன். ஒடியாங்க நான் பார்த்தா பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்குது. வெளியில் பார்க்கும்போது இப்போயே வெற்றி படம் மாதிரி தெரிஞ்சு போச்சு. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கும் இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒரு விச்சு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலமாக நமக்கு நம்முடைய தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் கிடைத்திருக்கிறார் சொல்லி என்னுடைய ஒரு சின்ன அந்த சால்வையை போதும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பளித்த கௌதம் சாருக்கும் விச்சு சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ தான் அடுத்த படம் கொடுப்பாங்க. ஒளிப்பதிவாளர் அருண் சார் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஒர்க் பண்ணும்போது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி சேர்சிங் ஒன்று எடுத்திருக்கோம் மலேசியாவில். நீங்கள்லாம் எல்லா ஆல் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு சேர்சிங் எடுத்திருக்கோம் மலேசியாவில். அந்த சேர்சிங்லாம் நீங்கள்லாம் ரசிப்பீங்க, நல்லா சிரிச்சின்னே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன காமெடி பிட்டுகள் நிறைய எடுத்திருக்கோம். தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுறது முக்கியம் இல்லை, ஏன்னா நானும் கௌதம் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும்.
ஸோ என்னை பற்றி பேசினா கௌதம் பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும், கௌதம் பற்றி பேசினா என்னை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். கண்ணில் காசை காட்டப்பா. இப்போ ஏடிஎம் போனாலும் பேங்க் போனாலும் கிடைக்காத ஒரு விஷயம், வெளியே நின்று கடவுளை தான் வேண்டுறோம், கண்ணில் காசை காட்டப்பா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன், பல வருஷம் கழிச்சு இந்த மாதிரி டிசைனில் வந்து போஸ்டர்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது எதிர்நீச்சல் ஒரு படம், அதுக்கப்புறம் வந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ பக்காவாக ஒரு கமர்ஷியல் அண்ட் காமெடி மூவி, முழுக்க முழுக்க மலேசியாவில் எடுக்கப்பட்டது. என் மகன் பல போராட்டத்துக்கு அப்புறம் இயக்குனராக இருக்கான், கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெற்று பெரிய இயக்குனராகும். அடுத்த தயாரிப்பாளரும் ரெடி, எங்களுக்கு பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் போயிடும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அன்பு எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். எனக்கு பேச தெரியாது, அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த கௌதம் சார் முதல் படம் அது, இதுக்கு எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். இது காமெடி படம், எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கண்ணில் காசை காட்டப்பா ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம், காமெடி படம். மேஜர் கௌதம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் வெரி வெரி ஜாலியான படம். இப்போ இருக்கிற டென்ஷனான சுச்சுவேஷன் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். கிட்டத்தட்ட 25 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு மேஜர் கௌதம் அண்ட் சுகர்ணன் ப்ரொடியூசர், அவரும் என்னோடய நண்பர், 20 வருஷமாக நண்பர். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக என்கிட்ட நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், படம் பண்ணணும், படம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் தான் இல்லை, பொறுமையாரு பொறுமையாரு பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுவோம், நல்ல டீமோடு பண்ணுவோம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பட் அது கடவுளோட அனுகிரகம்னு நினைக்கிறேன், இது மாதிரி நடக்கணும்னு. என்னோடய 2 நண்பர்களும் ஒன்று சேர்ந்து இந்த படத்தை வந்து எடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அரவிந்த் கேமராமேன், அவரும் எனக்கு 20-25 வருஷமாக ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்து ஒரு நல்ல படமாக எடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அது, நீங்களாம் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். அண்ட் ஆல் த ஹோல் டீம், அஸ்வதி, சாந்தினி, MS பாஸ்கர் சார், யோகி பாபு, அரவிந்த் ஆகாஷ், விச்சு அண்ட் திவாகர் ஹஸ் டன் மியூசிக். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு மியூசிக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் இஸ் வெல். என் நண்பர் மேஜர் கௌதம் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஃபர்ஸ்ட் படம் அஸ் அ ப்ரொடியூசர். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு நல்ல படமாக கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்ணில் காசை காட்டப்பா வாஸ் ஃபன். நான் இந்த படத்தை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஷுட் தேங்க் மேஜர் கௌதம். இவ்வளோ இவ்வளோ பெரிய இவ்வளோ டேலண்ட் இருக்கிற தமிழ்நாட்டில் இஸ் பிக் மீ அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ப்ரொடியூசர் சுகர், ஹி வாஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ். இந்த படம் வந்து ரொம்ப 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 ஜாலியாக ப்ளெஷரபுளாக ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரிபடி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். டிஓபி அரவிந்த், ப்ரொடியூசர் கல்யாண் மாஸ்டர், எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப வி லைக் இட், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வே தி சாங்ஸ் ஹவ் கம் அவுட், வே தி அண்டர் ஸ்கோர்ஸ் கம் அவுட். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ. எல்லாருக்கும் வணக்கம். சாரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சேன், தெரியல. தேங்க்ஸ் நிக்கில், ஒரு சின்னதாக முயற்சி. கண்ணில் காசை காட்டப்பா நான் பார்த்துட்டேன். ஒரு நல்ல ஒரு ஜாலியான டைம், அது கரெக்ட் டைம்னு நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுக்கு. ஏன்னா 20%, 30%, 40%, 45% ஓடிட்டே இருக்குது. ஸோ ஐ விஷ் தி என்டையர் டீம் குட் லக். அரவிந்த் ஆகாஷ், கல்யாண் மாஸ்டர், யோகி பாபு, விச்சுன்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட் கௌதம். கௌதம் வந்து என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்து, இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து கௌதம் வந்து அரசியல். ஸோ இல்லை தயாரப்பட ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அதனால தான். ஏன்னா விஷ் த டீம் வெரி குட் லக், கரெக்ட் டைம் ரிலீஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட். நன்றி. அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். சுகர் அண்ட் கல்யாண் மாஸ்டர் எல்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ கௌதம்னா, ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் அரவிந்த் ஆகாஷ் இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. ஸோ அடுத்த வருஷம் பெஸ்ட் நியூ குமார் பாட்டு கூட வாங்க போகிறாரு. ஸோ எல்லா படம் பார்த்தோம், ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஸோ விஷ் தி டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம்.
எனக்கு மூணு பேரை பற்றி கன்ஃபார்மாக பேசி ஆகணும். ஒன்று வந்து பது, கௌதம், எல்லாருக்கும் தெரிஞ்சு கௌதம் நான் பதுன்னு கூப்பிடுவேன். இன்னொன்று கல்யாண் பாய், இன்னொன்று வந்து ரிங்கு அரவிந்த் ஆகாஷ். இவங்க மூணு பேரையுமே நான் வந்து 25 இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன். ஆக்சுவலி அப்போ எனக்கு வயசு 10. ஸோ எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது முறையாக நான் கற்றுக்கல. அது வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து கோகிலா, பதுவுடைய ஒய்ஃப். இவங்க தான் இங்கேயும் இருக்காங்க, நிறைய பேர் டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்காங்க, இதாக வந்துருக்காங்க. ஹாய் கோகி. அண்ட் ரெண்டாவது வந்து ப்ரொடியூசர் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ப்ரொடியூசர் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கேட்டாங்க சார். ஸோ ப்ரொடியூசர் ஆகி தைரியமாக இறங்கியிருக்காங்க இந்த கஷ்டமான டைமில், அதுவும் கண்ணில் காசு காட்டப்பான டைட்டிலோட. ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது எல்லாருமே தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். பைரசி என்கரேஜ் பண்ணவே பண்ணாதுங்க ப்ளீஸ். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் யாருமே திருட்டி டிவிடியோ இல்லைன்னா இன்டர்நெட்டில் பார்க்க மாட்டாங்கன்னு. ஸோ ரெண்டாவது வந்து கல்யாண் பாய். கல்யாண் பாய் நான் கல்யாண் பாய் தான் கூப்பிடுவேன், பிகாஸ் நிறைய பேர் கல்யாண் பாய் தான் கூப்பிடுவோம். கிரேட் கை அட் ஹார்ட் அண்ட் லவ்லி பர்சன். இந்த படம் யார் ஜெயிக்கிறதோ அவர் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ரெண்டாவது வந்து மூணாவது சுகர் வந்து டின்னர் சாப்பிடும்போது கதை கேட்டேனாரு, அது நம்புற மாதிரி இல்லை. இவங்கெல்லாம் டின்னர் சாப்பிட்டு கதை கேட்பாங்க. ஸோ அரவிந்த் ஆகாஷ் ஒன்றா தான் கோகி கிளாஸில் சேர்ந்தோம், ஒன்றாவே இருப்போம், ட்வின்ஸ் மாதிரி இருப்போம். நடுவில் நான் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டேன், ஸோ சின்ன கேப் வந்து போச்சு. மச்சான் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெபியூ ஃபிலிம். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக பாட்டு போட்டிருந்தார், வாயில் வந்துட்டே இருந்துச்சுட்டு இருந்தோம், அந்த கலாய்க்காதீங்கன்னு சொன்னார். அண்ட் பிரேம்ஜி கிட்ட நிறைய கற்றுக்கலாம் சார் மியூசிக். அவர்கிட்ட ஒரு டேலண்ட், நேச்சுரலி பார்ன் டேலண்ட் இருக்குது. ஆமாம். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கணும் சார் இந்த மூணு. ஸோ ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் ப்ளீஸ் கீப் பைரசி. தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். கண்ணில் காசை காட்டப்பா, இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, கண்ணில் காசை காட்டப்பான்னு. ஸோ கரெக்ட் டைமிங் ஃபார் த ரிலீஸ். பது, கௌதம் பீன் அ குட் பிரதர், குட் ஃப்ரெண்ட், அண்ட் ரொம்ப நாள் முயற்சி வந்து இன்றைக்கி அவருக்கு வந்து கை கூடியிருக்கு. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். படம் பார்த்தோம், யூ ஆல் ரியலி என்ஜாய் த ஃபிலிம். அண்ட் கல்யாண் மாஸ்டர், நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு மனிதர். அண்ட் ரிங்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அரவிந்த் ஆகாஷ், நாங்கள் ரிங்கும் தான் கூப்பிடுவோம், பார்ட் ஆஃப் சென்னை 22 ஃபேமிலி. அதனால தான் எங்கள் மொத்தம் சென்னை 22 ஃபேமிலி இங்கே இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கான டைம் இந்த படத்தில் ஓப்பன் ஆகணும்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் ரிங்கு. அண்ட் ப்ரொடியூசர் கல்யாண் மாஸ்டர், ப்ரொடியூசர் கௌதம், ரிங்கு எல்லாரையும் நம்பி இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு எ பிக் தேங்க்ஸ் டு யூ. ஐ விஷ் தி ப்ராஜெக்ட் எ கிராண்ட் சக்ஸஸ். தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நிற்கிறதுக்கே வந்து இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ, மை டெபியூ ப்ராஜெக்ட் கண்ணில் காசு காட்டப்பா. இதுக்கு வந்து 2 people ஐ ஹாவ் டு தேங்க் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஒன் இஸ் கோகிலா, அங்கே ஒழிஞ்சிட்ருக்காங்க, மை டான்ஸ் டீச்சர். அவங்க தான் ஷீ ஒன்லி யூனோ ஐடென்டிஃபைட் மை பொட்டென்ஷியல். அண்ட் பது சார், கௌதம் சார், ஐ செல்லமா காலம் பது, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் இஸ் டூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரோலுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நம்பி என்னை அந்த ப்ராஜெக்டில் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மற்றபடி சொல்லணும்னா, ஐ ரியலி நீட் டு தேங்க் தி என்டயர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஹியர். ஏன்னா ஆஸ் அ டெபியூ ஆர்டிஸ்ட், தேவ் கிவன் மீ த மோஸ்ட் பெஸ்ட், வண்டர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அரவிந்த் சார் ஹஸ் ஷோன் மீ பிரில்லியன்ட்லி, த மியூசிக் இஸ் அமேசிங், அண்ட் எவ்ரிபடி ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். எனக்கு சத்தியமாக பிக்னிக் மாதிரி தான் இருந்தது, பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி. ஒரு ஷூட் இல்லை ஒரு டென்ஷன் எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஸோ தேங்க்யூ டு தி என்டையர் க்ரூ ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் ஹியர் டு சப்போர்ட் அஸ். டூ வாட்ச் த ஃபில்ம் இன் த தியேட்டர் அண்ட் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.
திட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணில் காசை காட்டப்பா வில்லம்புக்கு அப்புறமா என்னோடய ட்ரிங்க்ஸ் ரிலீஸ் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கிளாமரஸாக அந்த ஃபிலிமில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரோல் நான் நல்லா பண்ண முடியும்னு நம்புன கௌதம் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சுகர் சார், நான் ஒர்க் பண்ணதுலேயே ரொம்ப ஸ்வீட்டஸ்டான ப்ரொடியூசர். அண்ட் எல்லாருமே காஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு எவ்ரிடே செக் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வி ஹேட் அ வெரி குட் டைம் இன் மலேசியா. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் கல்யாண் மாஸ்டர், பிகாஸ் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் அவ்வளோ அழகாக காட்டினதுக்கு அந்த சாங்கில் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் தேங்க்யூ அரவிந்த் சார். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃப்ரம் எம்எஸ் பாஸ்கர் சார், யோகி பாபு சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ ஹாவ் டு மென்ஷன் மை டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐஸ்வர்யா பாஸ்கர், ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு வந்து கடலை காசு கட்டப்போ நாங்கள் எல்லாமே சேர்ந்து பார்த்துட்டோம். ஒரு ஆமாம், நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி படம் பார்த்தே ஆடணும்னு சொல்லி சண்டை போட்டு சுகர்கிட்ட. செம்ம ஜாலியான ஒரு படம், சந்தோஷமாக போயிட்டு அந்த ஒரு 2 hours to 1.5 hours வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படி ஒரு ஃபிலிம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் சுகர் பற்றி பேசணும். நான் அவனும் வந்து லண்டனில் கிளாஸ்மேட்ஸ், ஒரே யூனிவர்சிட்டி, மியூசிக் யூனிவர்சிட்டியில் தான் படித்தோம். அவர் ரொம்ப நல்லா படிப்போம். அவன் ஃப்ரண்ட் பெஞ்சு, நான் லாஸ்ட் பெஞ்சு. அங்கே ஸோ எல்லா எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்ககிட்ட தான் ஃபுல்லாக எல்லாமே கற்றுக்கிறது, எல்லாமே சுகர் தான். ஸ்டாட்ஸ்லாம் அவ்வளோ பயங்கரமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் ரொம்ப பயங்கரம். அவனை பார்த்தா அவ்வளோ படிப்பாளி மாதிரியே தெரியல, ஆனால் பயங்கரமான படிப்பாளி. ஸோ என்னோட கிளாஸ்மேட் சுகர் வந்து இப்போ ப்ரொடியூசராக இங்கே வந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் கல்யாண் மாஸ்டர் சுகர்லாம் வந்து லண்டன்லேயே அவன் லண்டனில் வந்து சேர்ந்துருந்தோம். ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து அவருடைய டான்ஸ் கிளாஸில் தான் வந்து அவர் வந்து டான்ஸ் கற்றுட்டு போய் அந்த சமயம் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளானு. ஸோ அது நிறைய டீட்டெயிலிங் போனோம்னா கொஞ்சம் மாட்டிப்போம் எல்லோரும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் சுகர் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கல்யாண் மாஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த படத்தோட டைரக்டர் பது கௌதம்னா வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் வந்து இது வந்து லாங் டியூ, ரொம்ப நாள் முன்னாடி அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து இந்த படத்தில் நீங்கள் வந்து உங்களோட டெபுவாக இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஆமாம், ஆக்சுவலி வந்து அவங்களோட இன்னொரு ஸ்கிரிப்ட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஒன்று ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து சொன்னாங்க ஒரு சம மர்டர் மிஸ்ட்ரி ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறமா அது நடக்காமே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸோ கல்யாண் மாஸ்டர் அண்ட் சுகர் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அதே சமயம் வந்து அவங்க பேச இச்சுனால தான் அந்த படத்தில் பயங்கர ஹீரோ மாதிரி இருந்தார். உண்மையிலேயே அவரோட ரோல் வந்து செம்ம ரோல், செம்ம பின்னே எடுத்துருந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் அரவிந்த் சாரோட கேமரா ஒர்க், ஐ மீன் ஹெலிகாம் ஷார்ட்ஸ்லாம் வந்து அப்படி எடுத்து அதுலேயே வந்து ரவுண்ட் ட்ராலிலாம் போட்டிருந்தாரு ஹெலிகாம்லேயே. அதெல்லாம் எப்படி பண்ணாருனே தெரியல. ஸோ சூப்பர் ஜாப். அவர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஃபிலிம். ஸோ மியூசிக் டைரக்டருக்கு மை விஷஸ் த லீட் லேடிஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சித்தப்பா பாஸ்கர் சார் அவரோட ரோல் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்டில் பேசிக்கிட்டே இருந்தார். அவர் நடந்து ஒரு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, அது அது அவர்கிட்ட பேச சொல்லி கொடுக்கவே வேணாம், அப்படி பண்ணிடுறாரு, பின்னி எடுத்துட்டாரு. அப்புறம் வந்து தினேஷ் மாஸ்டர், ஸோ தினேஷ் மாஸ்டர் வந்து ஃபைட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன் பிஸ் த ஹோல் டீம். அப்புறம் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அரவிந்த் ஆகாஷ். ஸோ எங்களுடைய நிஜமாக சுப்பண்ணா சொன்ன மாதிரி வந்து ஒன் ஆஃப் த டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். எங்கள் சென்னை 28 டீம்லேயே வந்து நான் ஒன்று கேட்டால் அது ஒழுங்காக செய்கிற ஒரே ஆள் என்னுடைய அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க, அரவிந்த் ஆகாஷ் மட்டும்தான். அரவிந்த் ஆகாஷ் மட்டும்தான் வந்து நாங்கள் நான் என்ன கேட்குறனோ அது வந்து இப்போ கோவா படத்தில் வந்து அந்த 6-pack வை அப்படின்னு சொல்லும்போது வந்து ஆக்சுவலி அது வைபோலாம் நானும் வைக்கிறேன் சார் அப்படின்னாங்க. அவர் எங்கன்னே தெரில அந்த 6-pack கேட்டேன். அரவிந்த் கமிங் சூன் தான், 6-pack கமிங் சூன் தான் அவனுக்குலாம். பட் ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அரவிந்த் ஆகாஷோட டெடிக்கேஷன் வந்து நான் பாராட்டியே ஆகணும். எவ்ரி ஃபிலிம் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் டீமுக்கே தெரியும், அவங்க தான் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் இதுலேருந்து அவனுக்கு வரிசையாக இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குதோ, கண்ணில் காசு காட்டப்பா முடிஞ்சு சென்னை 28, அப்புறம் வந்து குற்றம் 23 அதுலேயும் நடிச்சிருக்கான். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், ஐ திங்க் யுவர் டைம் ஸ்டார்டட். ஸோ கண்ணில் காசு காட்டப்பா உனக்கு அப்புறமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு
திருட்டு விசிடி டிவிடி டாரன்ஸு எல்லாம் பார்க்காம தயவு செஞ்சு சின்ன படங்கள் என்ன படங்களாக இருந்தாலும் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். அதுதான் நம்மளே நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களே டாரன்ஸில் தான் பார்க்குறாங்கிறது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இனிமேல் டிஜிட்டல் தான், தியேட்டருக்கு போய் க்ரௌடே பார்க்குறது கூட கம்மியாயிடும். இனிமேல் டிஜிட்டல் மார்க்கெட் தான் ட்ரெஸ்ஸாக இருக்க போகுது. அது அதான் ஃப்யூச்சர், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் இப்போலேருந்தே நம்ம வந்து அந்த பைரசிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு படம். அன்றைக்கி இந்த படத்தை கூப்பிட்டாங்கனால வர முடியல. பட் அந்த கௌதம் கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் கதை பேசியிருக்கோம். வேறு ஒரு கதை சொன்னார், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஒரு ரெண்டு கேர்ள்ஸு ஆன் ஸ்ப்ரீ. அப்போ இது என்ன கதைன்னா, இது ஒரு காமெடி கடை விட்டுடு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெய்லர் தான் பார்த்தேன் நான். ட்ரெய்லர் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அண்டு இதில் சொல்லும்படி பார்த்தா சுகர் அவரோட ஃபர்ஸ்ட் படம். இது டெஃபினட்டாக ஒரு அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி கண்ணில் காசை காட்டணும், காட்டும் நம்புவோம். அதே மாதிரி கல்யாண் எல்லாருமே இந்த படத்தில் மிகச்சிறப்பாக உழைச்சிருக்காங்க. அண்ட் பத்துக்கு டெஃபரெண்ட்டாக என்னென்னா, அவங்க அப்பாவோட ஆசி 100% அவனுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லைன்னு அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் அவர் மேலே வச்சுருக்காரு, நம்ம எல்லோரும் வச்சுருக்கிறோம். ஸோ அவரோட ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த ஸ்டேஜில். அண்ட் அதே மாதிரி இந்த ஹீரோயின்ஸ்க்கு ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் அரவிந்த் சொன்ன மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டட். இந்த லாஸ்ட்டாக பேசுகிற பிரச்சனை என்னென்னா, எல்லோரும் எல்லாத்தையுமே பேசிடுவாங்க, அது எல்லாத்தையும் திருப்பி வழி முடிகிற மாதிரியே இருக்கும். பட் ஒரு பிரேக் டான்ஸராக ஆரம்பித்த கௌதம் இன்றைக்கி டைரக்டராக இருக்கார். ஸோ அதுலேயும் அதே மாதிரி வெற்றி பெறுவார்னு நம்புவோம். அண்ட் விஷ் அண்ட் திவாகர், அவரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூணு பாட்டாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டு. அண்ட் கேமராமேன் அரவிந்த், அஃப்கோர்ஸ் அவர் சொல்ல தேவையில்லை. தீனா இந்த மாதிரி பல கலக்கலான படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த டீமே வந்து அவ்வளோ ஃபன்னாக எல்லோரும் பேசும்போதும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலேயும் அந்த சந்தோஷம் இருக்கும், தியேட்டர்லேயும் அந்த சந்தோஷம் நிலைக்கணும். ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க பெருசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய கெரியரே வந்து பிள்ளையர் சொல்லி போடுறது கல்யாண் மாஸ்டர் தான். ஏன்னா ஒரு டான்ஸராக என்னோடய கெரியர் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டரான அந்த டான்ஸ் கற்றுக்கினது வந்து பத்து கிளாஸில். அதுவும் எங்கள் டீச்சர் கோக்கில் தான் என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அங்கே தான் நிறைய ஸ்டைல் ஆஃப் டான்சஸ் நான் கற்றுக்கிட்டேன். இட் ஹெல்ப் மீ என்னோடய ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் டான்ஸராக இருந்து ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ப்ளஸ் இந்த படத்தில் வந்துட்டு திருப்பி சொல்லணும்னா, கல்யாண நாள் தான் இந்த படத்துக்கு நான் வந்தேன். ப்ளஸ் ப்ரொடியூசர் சுகர் அவர் இதில் வந்து லீடாக அரவிந்த் ஆகாஷை நடிக்கக்கூடாதுன்னு ஒரு டிசைட் பண்ணதுனால தான் இன்றைக்கி கண்ணில் காசு காட்டுப்பாவோட படத்தில் நான் ஒரு லீடாக நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் பிரபு தான் எனக்கு வந்துட்டு எல்லா படத்தையும் சான்ஸ் கொடுப்பான். யாரும் என்னோடய டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் வெங்கட் பிரபு ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்கிறேன். தேங்க்யூ வெங்கட். அண்டு இப்போது பதுவோட ஃபஸ்ட்டு படம், பதுவோட ஃபஸ்ட்டு படம் மீன்ஸ் கௌதமோட ஃபஸ்ட்டு படம். அதில் நான் கௌதம் கல்யாணா சுகர் இவங்களாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். லைக் சொன்ன மாதிரி 15-20 இயர்ஸாக தெரியும். ப்ளஸ் கிருஷ்ணா, கிருஷ்ணாவெலாம் நான் வந்து டான்ஸ் கிளாஸில் கோக்கில் மேடம் அவங்க கிளாஸில் டான்ஸ் சேர்ந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அப்படிலேருந்து எனக்கு கிருஷ்ணாவை தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில், ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்ட்டில் நான் ஒரு பாட்டாகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் எப்பவுமே இப்படி தான் இருப்போம், ஜாலியாக இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ, உங்கள் பிளெஸிங் எப்பவுமே எனக்கு தேவை. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சாரை மறக்கவே கூடாது. ஏன்னா அவங்க எனக்கு வந்து காமெடி சென்ஸ்க்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் இந்த படத்தில். டயலாக்ஸாக இருக்கட்டும், அவரை வாடா போடான்னு சொல்கிற அளவுக்கு அவரே எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. நீ இப்படி சொல்லு, இப்படி பேசு, பரவாயில்ல அண்ணா, எப்படி நான் சொல்லுவேன் உங்களை, நான் அப்படின்னா கூப்பிடலாமண்ணா அப்படின்னு, நீ பேசு, அப்போ தான் அப்போ ஒரு நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு தாத்தாக்கும் ஒரு பேரனுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது பேசணும். தேங்க்ஸ் பாஸ்கர்ண்ண, நீங்கள் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹோல் டீம், திவாகர் சார், மியூசிக் அரவிந்த் சார், சொல்லவே தவிர ஹெலிகேம்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹெலிகேம் ஒன்று உடஞ்சிச்சு. இமிடியேட்டாக வந்துட்டு ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்கிறத விட கேமரா பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதை ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு எடுத்துகிட்டு வர அளவுக்கு அரவிந்த் சாருக்கு டேலண்ட் இருக்குது. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, சுகர் தேங்க்யூ ஸோ மச். ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. நடிப்புக்கு இன்னும் பட்டப்பேர் வாங்கலை, வந்தோடனே அதையும் சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம்.
எங்கள் சென்னை டு டேட் கேங்லேருந்து எங்கள் ரெண்டு பேர் இந்த படத்தில் இருக்காங்க. கல்யாண் மாஸ்டர் எங்கள் கேங் தான், ஜிங்கு அதாவது அரவிந்த் ஆகாஷ் அவர் எங்கள் கேங் தான். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் கேங்லேயே பயங்கரமான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்டு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஜிங்கு தான், அரவிந்த் ஆகாஷ் தான். அதான் கோவாவில் சிக்ஸ் பேக் வேணும்னா சிக்ஸ் பேக் வைப்பான். இப்போ சென்னை டு டேட் பாட்டில் வயசாகி தொப்பை இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தொப்பை வச்சான். அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து நான் தொப்பை வச்சவன். அது இல்லாட்டி சாதாரணமான ஃபிட்டாக இருப்பான் அவன். பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்கிறது தெரியல. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தேன். விஷஸ் டு த மியூசிக் டைரக்டர் டேரக்டர்ஸாக இருக்குது விஷஸ் அண்ட் விச்சோன் எனக்கு நைட் மீட் பண்ணலாம். வேறு என்ன சொல்கிறது தெரியல. ஆல் த பெஸ்ட் ஆஃப் த டீம் நிறையா ஆல் த பெஸ்ட் ஆஃப் த டீம். ப்ரொடியூசரும் நல்லா சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டரும் நல்லா சம்பாதிக்கணும், மக்களும் படம் பார்த்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் இங்கே இன்றைக்கி போட்டு இல்லாமல் கண்டினியூஸாக டில் தி ஃபிலிம் டாஸ் வெல். எங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை, உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. ஒளியோர்களும் உண்மையாக ரிவ்யூஸ் வந்து எல்லாமே எழுதி எங்களை மென்மேலும் வளர்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அது முதல்ல ஓகே. ரொம்ப நாள் ஆசை என்னுடைய படம், நான் ஒரு படம் நிறைய பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி நிறைவேறதுக்கு காரணம் பல பேர், அது எல்லோரும் இருக்காங்க ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் இன்னும் சில பேரை தவிர முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஒய்ஃப், எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா, சித்தி, என் கசின்ஸ், அவங்க சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும். கோ ஆஃப்டர் யுவர் ட்ரீம். நீங்கள் நடிப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு போய் டைரக்ட் பண்ண தெரியுமா, நான் பார்த்துக்கிறேன் வீட்டை அப்படின்னு சொன்னேன். என் பொண்டாட்டி சம்பாதிக்கணும்னு பரவாயில்ல, வீட்டில் இருறா, நீ தைரியமாக பண்ணுறா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா, சித்தி, என் கசின்ஸ், மை தேங்க்யூ ஆல். சினிமாவில் வந்து பெரிய விஷயம் என்னென்ன, கஷ்டமான விஷயம் என்னென்னா, ட்ரீம்ங்கிறது ஒன்று, பேஷனுங்கிறது ஒன்று, ஆனால் அது பேக்ரவுண்டில் ஒரு சப்போர்ட் இல்லாமல், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ ஏதோ ஒரு சப்போர்ட் இல்லாமல் அது அடையிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாதி நேரம் நம்ம ட்ரீம் வந்து வாழ்க்கையில் நம்ம பேஷன் செத்து போகிறதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து தான் நம்மளை கிரன்ச் அடிக்குது. அதை மீறி இந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு இருந்தது தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அடுத்தது நான் சம்பாதித்த நண்பர்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நண்பர்கள் தான். யாருமே இது புதுசாக எனக்கு அந்த படத்தில் அறிமுகமானதுன்னு சொல்லுவாங்க சாந்தினி மட்டும்தான். இன்ஃபேக்ட் கூப்பிட்டு கதையை பற்றி பேசுகிறோன்னு சொல்லும்போது படம் பண்ண வேணாம்னு தான் ஐடியாவில் வந்தாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுகிறப்பறம் எல்லாம் நல்லா இருந்த டீம் நல்லா இருக்கும் போகணும் சொல்லி ஓகேன்னாங்க. பட் மற்றபடி எவ்ரிபடி இந்த ஃபிலிம் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருமே, என் ரைட்டர் ஆர்கேலேருந்து, எஸ்ஜிஎஸ்லேருந்து, விச்சூர்லேருந்து, அரவிந்த்லேருந்து, அரவிந்த்லாம் எனக்கு வந்து என்னோடய 89 or 90 நாங்கள் விபின் வாக்கிங் டுகெதர் பண்ணுவோம். எம்எஸ் பாஸ்கர் வயசு ஜாஸ்தி ஆச்சு, ஆனால் ஒர்க் பண்ணது அப்புறம் தான். ஸோ எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் நான் ஆசைப்பட்டு மிஸ் ஆன ஒரு ஃப்ரெண்டுங்கிறது சுபு. இந்த ஒரு ஒரு மெயின் கேரக்டர் அவன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் சில ஏதோ ஒரு இஷ்யூவில் மிஸ் ஆகி சுபு நடிக்க முடியாமல் போனது. சுபு ஐ எம் சாரி ஃபார் வாட் ஹேப்பன்ட். நான் கேட்க என்னுடைய கடமை என்ன, ஐ ப்ராமிஸ் யூ அண்ட் ஐ குட்ன்ட் கீப் இட் அப், ஐம் சாரி ஃபார் தட். மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாருமே ஆகட்டும், சுகர் ஆகட்டும், கல்யாணம் ஆகட்டும், அண்ட் முக்கியமாக சுகர், கல்யாணம், அரவிந்த், இந்த மூணு பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காது. அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த கதை எழுதுனது எஸ்ஜிஎஸ். அவர் வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே காமெடியாக பண்ணியிருந்தேன், அப்புறம் நான் கேட்டேன் மற்றவங்களாம் நான் டைரக்ட் பண்ணால் ஓகேன்னு கேட்குறாங்கன்னா எஸ்ஜிஎஸ் சொன்னார் பிரச்சனையே இல்லை, நம்ம டீமில் யாராவது ஒருத்தர் வரணும், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள். அவர் இன்றைக்கி வந்து கதை எழுதிட்டு நான் தான் டைரக்ட் பண்ணணும்னு தப்பு இல்லை அது. பட் ஆனால் அது விட்டு கொடுக்குற மனப்பான்மைன்னு ஒன்று வருது இல்லையா, அது வந்து எஸ்ஜிஎஸ்க்கு இருந்தால் தான் இன்றைக்கி நான் டைரக்ட் பண்ண முடிஞ்சது. விச்சு எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எவ்வளோ க்ளோஸ்ங்கிறது. கூட இருந்து எல்லா இடத்துலையும் அப்செட் ஆகும்போது எல்லாரும் எப்படி பண்ணதுரா, சந்தோஷமாக இருக்கிறது, கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எவ்ரி திங் ஓவரால் ஒரு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு நண்பன் அப்படிங்கிறது விச்சு. திவாகர் எனக்கு வந்து 2000s என்னமோ ஒரு ஷோ பண்ணும்போது அதில் ஒரு மியூசிக் ஒருத்தர் போட்டிருந்தார், அந்த சாங்கை நான் கேட்டுட்டு நான் படம் பண்ணும்போது அதுக்குள்ளே நான் மியூசிக் டேரக்டர் ஆகணும், மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் திவா ஃபார் கிவிங் மீ வாட் எவர் ஐடன். தரணி பல வருஷம் நண்பன், சச் அ டேலண்டட் டைரக்டர். வி கான் த்ரூ ஓவர், எவ்ரிபடி ஹியர் இஸ் கான் த்ரூ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். குடும்பத்தில் வந்து பொண்டாட்டி ஆகட்டும், அப்பா ஆகட்டும், அம்மா ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள நல்லா இருந்தாலும் அப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தட். ஆல் தீஸ் பீப்புள் ஸ்டாண்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இது அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ
அதே மாதிரி நீங்கள் என்றைக்குமே எங்கள் ஊடக நண்பர்களாக இருந்து கண்டிப்பாக எங்களை வந்து விண்மீன் வளர்க்குறதுக்கு எங்கள் ஹெல்ப் பண்ணிங்க நம்புகிறோம். கண்ணில் காசை காட்டப்பா, இது வந்து கடவுள் வந்து எல்லார் கண்ணிலையும் காட்டணும்னு ஆசைப்பட்டு விடைபெறுகிறேன். முக்கியமாக உடம்பு மல்டி கலர் செட்டு போடாமல் இப்போ தான் பார்க்குறாங்க, கருப்பு செட்டு போட்டு நிக்கில் அப்படிங்கிறது வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இன்ஃபேக்ட் நீ சொல்ற ஓகே இல்லை நீ பொம்மை மட்டும் நீ சொல்லு. 1995 ஜேர்னலிஸ்டாக ஃபஸ்ட்டு பொம்மையில் இன்டர்வியூ பண்ணது மேஜர் கவுண்டர். அது வந்து நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருக்காங்க யாரோ இல்லையா, பட் இவர் ஃபோன் பண்ணாலும் நான் உடனே ஓகேங்கண்ணா. என்னை முத முதல்ல இன்டர்வியூ எடுத்த சாரி நிக்கல் முருகன் முதல்ல எடுத்த இன்டர்வியூ என்னுடைய முதல் படத்துக்கு பேர் நிக்கல். இன்னைக்கு இஸ் இட் கோயின்சிடன்ஸ் ஆர் வாட் ஐ டோன்ட் நோ, பட் எவ்ரி திங் ஹேஸ் அ சைக்கிள். காட் இஸ் கிரேட், காட் பிளஸ் யூ ஆல். கண்ணில் காசை காட்டப்பா ப்ளீஸ். குவஸ்டின்ஸ் மோஸ்ட் வெல்கம்.